திண்ணை கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன். இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் சாஃபியா சைஃபி அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொடூரமான முறையில் 50 இடங்களுக்கு மேலே வெட்டி அவருடைய மார்பகங்களை அறுத்து அவருடைய ப்ரைவேட் பார்ட்ஸையெல்லாம் சேதப்படுத்தி ரேப் பண்ணி கொண்டாங்க. அந்த விஷயத்தை பேசி அந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளவே அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம், ஒரு மோசமான சம்பவம், அதுவும் ஒரு 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க ஹைதராபாத்தில். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட் வருது. நம்ம நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை காட்டில் வந்து எதுவும் மிருகங்களோடு வாழ்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏற்படும். 6 வயசு குழந்தை சைத்ரா ஹைதராபாத்தில் எப்பவும் போல் விளையாட வெளியில் போயிருக்கா. விளையாட போன பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை. ரொம்ப நேரமாக பெற்றோர்களும் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க, என்ன பொண்ணு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடியிருக்காங்க, எங்கேயுமே பொண்ணு இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தாமதிச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பெண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவல்துறையும் பல இடங்களில் போய் நிறைய இடத்துல தேடுறாங்க, எங்கே தேடியுமே குழந்தை கிடைக்கல. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணோட பெற்றோரை கூப்பிட்டு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ராஜுன்னு ஒருத்தவன் இருந்தான், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் தான், நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள், ஆனால் என் குழந்தை காணாமல் போனதுலேருந்து அவனையும் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஷனில் இருந்து ராஜுவோடைய நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் போகலை, நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. போலீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட சந்தேகம் ஓரளவுக்கு உறுதியாயிருச்சு. நேரடியாக ராஜு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு வந்து பூட்டி கிடக்கு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதோட ரொம்ப கடுமையான ஸ்மெல்லு, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோடைய டாப்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்ததோடைய போலீஸுக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாயிருது. அதை வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திடுறாங்க. இன்னொரு ரூமை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து பெட்டு எல்லாமே சுருட்டி கிடந்திருக்கு. அந்த பெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஹாஃப் நேக்கடாக பல இடங்களில் காயப்பட்டு அங்கே கிடக்கிறா. அதை பார்த்ததோடைய பெற்றோர் வந்து துடி துடிச்சு போய் அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த குழந்தையுடைய பாடியை அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி நேராக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொடுக்குறாங்க. மருத்துவமனையில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது மருத்துவர்கள் வந்து பல சாக்கான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா குழந்தையுடைய பல இடங்களில் காயம் இருக்குது, அதுவும் ப்ரைவேட் ஸ்பாட்ஸில் கூட கொடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சிருக்கான். அதாவது அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது அந்த கொடூரம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தலையில் அடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கற்பழிச்சிருக்கான். கற்பழிச்சிட்டு அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமும் கற்பழித்ததாக டாக்டர்ஸ் வந்து சொல்லி அந்தளவுக்கு வேதனைப்படுறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்னு பாருங்கள். ஆனால் இந்த குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான், இன்னும் அவனை பிடிக்கலை. இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆசிஃபா அப்படிங்கிற ஒரு குழந்தைய கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை பண்ணாங்க. ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆசிஃபாவுடைய கேஸுக்கு ஆஜராகக்கூடிய லாயரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள், பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் இன்னமும் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கான தீர்ப்பு இன்னமும் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி கேஸையெல்லாம் சுணங்க போட்டு தீர்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி கற்பழிக்கிறவனுக்குன்னா என்ன ஆகும், ரொம்ப தைரியம் தான் போகிறோம். அதே மாதிரி நிர்பயா கேஸில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கிடைச்சிது, 8 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கிடைக்குது. அதுக்கு இடையில் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜெயிலில் இருந்து இறந்து போயிடுறான். இந்த மாதிரி தாமதிக்கப்பட்டு வழக்கு விசாரித்து ஒவ்வொருத்தருக்கும் தீர்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி கற்பழிக்கிறவனுக்குலாம் என்ன செய்யும், குளிர் விட தான் செய்யும். இதே மாதிரி பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் எல்லா கேஸும் வந்து இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, பெண்டிங்கில் போய்கிட்டே இருக்குது. ஒரு சில சம்பவங்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் பொள்ளாச்சியில் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். சைலேந்திர பாபு அவர்கள் வந்து கமிஷனராக இருக்கிற காலகட்டத்தில் அங்கே வந்து குழந்தையை ரேப் பண்ணி ஒரு டிரைவர் வந்து கொல்றான். அந்த டிரைவரை வந்து சைலேந்திர பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்கவுண்டர் பண்ணி கொல்றாரு. இதே மாதிரி தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணி ஒரு கும்பல் படுகொலை பண்ணுறாங்க. அந்த கும்பலை அந்த தெலுங்கானாவுடைய முதல்வராக இருக்க சந்திரசேகர ராவுடைய உத்தரவோட பேரில் காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள ஓட விட்டு நடு ரோட்டில் சுட்டு கொள்ளுது. இவ்வளோ செஞ்சுமே இன்னமும் இந்த மாதிரி குற்றவாளிகள் திருந்துற மாதிரி தெரியல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்கெல்லாம் அரபு நாடுகளில் கொடுக்குற தண்டனை மாதிரி ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இவங்க கண்டிப்பாக திருந்துவாங்க, பயப்படுவாங்க. அப்போ கூட பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அரபு நாடுகளில் யாராவது கற்பழிச்சாவோ இல்லை ஒரு பெண்ணை அனுமதி இல்லாமல் யாராவது தொட்டாவோ அவனை நடு ரோட்டில் மக்கள் மத்தியில் வச்சு வெட்டி கொள்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப ஒரு மோசமான சட்டமாக இருக்குமா, ரொம்ப கடுமையான சட்டமாக இருக்குமா, ஜனநாயக நாட்டில் எடுபடுமா, இப்படின்லாம் நம்ம எல்லாருமே விவாதம் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கற்பழிப்புகள், இந்த மாதிரி குழந்தைகளை கொல்லக்கூடிய கயவர்களை இந்த மாதிரி கொண்டா தான் எல்லாரும் முன்னாடி மக்கள் மத்தியில் வச்சு இவனை வந்து தண்டனை கொடுத்து வெட்டி கொண்டா தான் என்ன செய்வான், அடுத்து வந்து யாரையுமே கற்பழிக்க கூடாது அப்படின்னு மற்றவன் யோசிப்பான். இந்த குழந்தையோட கற்பழிப்பு விஷயத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப வேதனை அடைஞ்சு மன அடைஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ராஜு அப்படிங்கிறவன் எங்களுக்கு ஒரு உறவினர் மாதிரி இருந்தான், ஒரு சகோதரர் மாதிரி இருந்தான், அதனால் எங்களுடைய குழந்தைய நம்பி எப்போவுமே அவன் வீட்டுக்கு அனுப்புவோம், அந்தளவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் அவனை அனுப்பினோம், ஆனால் இப்படி அவன் கொல்லுவான், இந்த மாதிரி கற்பழிப்பான் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. பெரும்பான்மையான நீங்கள் இந்த கொலை சம்பவங்கள், இந்த மாதிரி ஏதாவது கற்பழித்து கொலை செய்கிறாங்கல்ல அந்த சம்பவங்களை எடுத்து பார்த்தா எல்லாரும் யாராக இருக்கான் அப்படின்னா, ஒன்று உறவினராக இருக்கான், இல்லைன்னா நன்கு அறிமுகமான நபர்கள் தான் இந்த மாதிரியான கொலைகளையெல்லாம் கற்பழித்து செய்யக்கூடிய கொலைகளையெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ எப்போவுமே நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய குழந்தைகள் வந்து எங்கே போகுது வருது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப வாட்ச் பண்ணணும். அவங்க பக்கத்து வீட்டில் என்ன தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பில் நம்ம பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். குழந்தை சைத்ராவுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் பொதுமக்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளுகுபத்தி ஏந்தி ஒரு ரேலிலாம் போயிருக்காங்க. நிச்சயமாக இந்த குழந்தைக்கு ஒரு நீதி வேணும். சும்மா இவனை வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் இவனை ஒரு 6 வருஷம் 7 வருஷம் உள்ளே போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் நல்லபடியாக உள்ளே வாழ்ந்து ஜாமீன் வாங்கி அசால்ட்டாக வெளியில் வந்துடுவான், ஆனால் அந்த குழந்தை இறந்து போனது இறந்து போனது தான். அந்த குழந்தை இறந்து போன வீடியோவை இப்போ பாருங்க. இந்த வீடியோவை பார்த்த யாராக இருந்தாலும் சாதாரணமாக கண்ணீர் விடாமல் போக முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக கொண்டிருக்கான். ஆனால் இவனை வந்து சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இவனை சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி போன முறை தெலுங்கானா கவர்மெண்ட்டு என்ன தண்டனை அந்த குற்றவாளி கொடுத்துச்சோ அதே மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும். இன்னொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுலாம் உடஞ்சி போயிடும். அந்த குழந்தை விளையாடுற வீடியோவை பார்த்தா கல் மனசு கூட கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு அந்த ஒரு குழந்தையும் வந்து கொண்டிருக்கான். நிச்சயமாக இவனுக்கு தண்டனை கிடைக்கணும், எல்லாருமே இதை பற்றி பேசணும். இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தனும் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.